ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரகசியமாக நடக்கக்கூடிய, இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலகளவிலேயே ரொம்ப ரொம்ப கம்மி பேரால் நடத்தக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்கிற விஷயத்த உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முருங்கை. முருங்கைன்னு பார்த்திங்க அப்படின்னா முருங்கையில் இருக்கக்கூடிய அந்த முருங்கை கீரை, அதுக்கப்புறம் அந்த தண்டு, அப்புறம் பூ, முருங்கைக்காய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால் நிறைய பேர் வந்து இதை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்கங்க. அதனால் முருங்கை மரத்துக்கான ஒரு டிமாண்ட் என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் கூட போதும், கண்டிப்பாக அங்கே முருங்கைக்காய் சாம்பார் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அதேமாதிரி நமக்கு பிளட் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சஜஷன் கொடுக்குறது வந்து முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, ஹச்பி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால வந்து முருங்கைக்கீரை வந்து அதிக அளவிலால் மக்களால் பயன்படுத்தப்படுதுங்க. முருங்கைக்கீரை பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா உலர்த்தி அதை பொடி பண்ணி அதை வெளிநாட்டுக்கு அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை அந்த விதைகள், அந்த விதைகள் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து பொடியாக்கி அதை வந்து இந்த சித்த மருத்துவத்திலலாம் அதிக அளவில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி அந்த பட்டைகள், முருங்கை பட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டை, அதே மாதிரி முருங்கை மரத்தை அந்த இதில் இருக்க அந்த பிசின்ஸ், அதுக்கப்புறம் முருங்கை பூவு, அப்புறம் முருங்கை மரத்துலேருந்து அந்த எண்ணெய் எடுக்கிறாங்கங்க, முருங்கை எண்ணெய்ன்னு சொல்லி அந்த எண்ணெய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்தது. அதே மாதிரி எல்லாராலையும் இன்றைக்கி ரொம்பவே வாங்கப்படக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லாங்க. நிறைய பேர் பேக்கிங் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. வெளிநாட்டுக்குள்ளனா அந்தளவுக்கு விரும்பி ரொம்ப விரும்பி விரும்பி வாங்கிக்கிறாங்க. உள்நாட்டிலையுமே வந்து வாங்குகிறாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து வெளிநாடுகளில் வந்து ரொம்பவே அதிகமாகவே வாங்குறாங்க அப்படின்னே சொல்லாங்க. பண்ணும் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான இடம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சிங்க. அரவக்குறிச்சியில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மழைப்பொழிவு ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதாவது ஒரு வறண்ட பகுதினே சொல்லாங்க. அதனால முருங்கைக்கீரை அதிக அளவில் இங்கே வளர்க்குறாங்க. ஏன்னா முருங்கைக்கீரைக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவு பராமரிப்பு தேவை கிடையாது, தண்ணியும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது எந்த நெசசரியும் கிடையாது. எல்லா தட்பவெப்ப நிலைகள்லையுமே வந்து முருங்கை மரம் வந்து நல்லாவே வளரும் அப்படிங்கிற ரீசன்னால தான் இங்கே அரவக்குறிச்சி சைடில் அதிகமாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்கங்க. அதே மாதிரி அரவக்குறிச்சி ஈசநத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கீரை இதுக்கான சந்தைகள்லாம் நடக்குதுங்க. தமிழ்நாட்டில் தேவைப்படுற மொத்த முருங்கைக்காய் உற்பத்தியில் 60% வந்து இந்த அரவக்குறிச்சியில் தாங்க உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏக்கர் அளவுக்கு வந்து பயிரிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரவக்குறிச்சியை சவுத்து தவிர்த்து வேறு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து முருங்கை அதிகமாக பயிரிடப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேனி, தஞ்சாவூர், திருப்பூர், திருநெல்வேலி இந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் அரவக்குறிச்சி விட கம்மியாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் ஓரளவுக்கு இங்கேயுமே உற்பத்தி நடக்குதுங்க. இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜனவரி, டிசம்பர் இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் தாங்க காய்க்கும். மற்ற மீதி இருக்க எல்லா மாதங்கள்லையுமே முருங்கைக்காய் சாகுபடி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் முருங்கைக்காய் கீரையை வந்து பேக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிழலில் தான் காய வைக்கணும், கண்டிப்பாக வெயிலில் காய வச்சிடக்கூடாது. நிழலில் காய வச்சுட்டு அது நல்லா முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து பவுடர் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணுங்க. அரவக்குறிச்சி சைடில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஊரில் வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன தாராபுரம், அப்புறம் பள்ளப்பட்டி, கா பரமத்தி இதெல்லாம் பார்த்திங்க இந்த இடங்கள்லாம் அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறாங்கங்க. இந்த இடங்கள்லாம் சாலை ஓரங்களே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து உற்பத்தி ஆகிற டைமில் சாலை ஓரங்கள்லேயே வந்து நிறைய கூட்டானா குட்டி வச்சு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்கங்க. இந்த மாதிரி டைமில் போய் வாங்கும்போது அந்த மாதிரி ஓரத்தில் வச்சு வைக்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா விலை கம்மியாக கொடுப்பாங்கங்க. அதேமாதிரி முருங்கைகளில் முருங்கையில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது. ரொம்ப ஃபேமஸானதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நாட்டு முருங்கை. இது வந்து பார்த்திங்க நாட்டு முருங்கைன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா மர முருங்கைன்னு சொல்கிறாங்கங்க. இது வந்து 50 வருஷம் வரைக்கும் வந்து நமக்கு காய்களையும் கீரைகளையும் கொடுக்குங்க. அதே செடி முருங்கை பார்த்திங்க அப்படின்னா 2-3 வருஷம் வரைக்கும் தான் செடி முருங்கை அதிகமாக வந்து காய்ப்பும் கொடுக்கும், அதே மாதிரி கீரைகளும் வளரும். அப்புறம் சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா யாழ்ப்பாண முருங்கை அப்படிங்கிறதும் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீளம் அதிகமாக இருக்கும்,
அதனால தான் வந்து இதுக்கு வந்து யாழ்ப்பாண முருங்கை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற முருங்கைக்கீரைகளில் எங்கெங்கே சேல் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் துபாய், சிங்கப்பூர், ஏமன், ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து அதிக அளவில் வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்குறாங்கங்க. இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபா முதலீடு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்குங்க. அதேமாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக FSSAI கண்டிப்பாக வாங்கியிருக்கணுங்க. அதேமாதிரி வெளிநாட்டில் எந்த நாட்டில் வந்து நீங்கள் சேல்ஸ் எந்த நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுகிட்ட இருந்தும் நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்க. அதேமாதிரி முருங்கையிலேருந்து இன்னும் என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாத்திரை மாதிரி தயாரிக்கிறாங்க. முன்னாடி நான் முருங்கைக்கீரை வந்து பவுடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பவுடரே பார்த்திங்க அப்படின்னா மாத்திரை மாதிரி வந்து சைஸில் உருட்டி அதையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி எண்ணெய், முன்னாடியே சொல்லியிருந்தேன் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட்ஸ் கூட தயாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சோப்பு, அப்பளம் இந்த மாதிரி நிறைய இது யூஸ் தயாரிச்சிட்ருக்குறாங்கங்க. நிறைய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ்லேயும் இது மூலப்பொருளாக யூஸ் பண்ணுறனால முருங்கைக்கீரைகள் அந்த பொடியை வந்து வாங்கிக்குவாங்க. அதேமாதிரி நிறைய மருத்துவத்துறைகளையும் பயன்படுது அப்படிங்கிறனால முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும், முருங்கை மர சாகுபடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுலையும் நஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராதுங்க. கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய தொழில் தாங்க. இந்த தொழில் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் இன்னைய அளவில் யாருமே பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வெளியில் இதுக்கான அவேர்னஸும் இல்லை, இதை யாரும் அந்தளவுக்கு தயார் பண்ணுறதும் கிடையாதுங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் தயார் பண்ணிங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக ப்ராடக்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை தேடி எல்லாருமே வந்து வாங்கிக்குவாங்கங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் சைடை விட பார்த்திங்க அப்படின்னா சிட்டி சைட்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னைய அளவுலையும் பார்த்திங்க அப்படின்னா சித்த மருத்துவம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி வீட்டில் இருக்க அந்த நாட்டு மருந்துகள், அதேமாதிரி முருங்கைக்கீரைகளை யூஸ் பண்ணி இந்தந்த நோய் குணமாகுது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே தெளிவாக தெரியுதுங்க. அதனால் வந்து நீங்கள் முருங்கை அந்த உற்பத்தி தொழிலை வந்து நல்லாவே பண்ணலாங்க. அதேமாதிரி நீங்கள் முருங்கைக்கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் தண்ணி விடணும், ரொம்ப பராமரிக்கணும், உரம் போடணும், அது பண்ணும் இது பண்ணும் அப்படிங்கிறது எந்த நெசசரியுமே கிடையாதுங்க. ரொம்ப கம்மியான முதலீடு போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த பராமரிப்புமே இல்லாமல் நட்டு ஒரு முருங்கை குச்சியை எடுத்து நீங்கள் நட்டு வச்சுட்டாவே போதுங்க. அதுவே வந்து தானாகவே நீங்கள் பராமரிக்கலைன்னா கூட தானாகவே வளரக்கூடிய ஒரு செடி தான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அமௌண்ட்டு நீங்கள் அதிகமாக செலவு பண்ண போகிறதில்ல, கம்மியான அளவில் தான் செலவு பண்ணி நீங்கள் உற்பத்தி பண்ண போகிறீங்க. ஆனால் அதிக அளவில் எல்லாராலையும் வாங்கப்படுது. அதேமாதிரி உங்களுக்கு மற்ற தொழில் எடுத்துக்கிட்டால் கூட போட்டி இருக்கும், நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போட்டி கிடையவே கிடையாதுங்க. இன்னை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1-2% தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்குங்க. அதேமாதிரி நீங்கள் முருங்கை பொடி மட்டும் இல்லாமல் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெய் தயாரிக்கலாம், மாத்திரை தயாரிக்கலாம், பிஸ்கட்ஸ் தயாரிக்கலாம், சோப்பு தயாரிக்கலாம், அதேமாதிரி அப்பளம் தயாரிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சேல்ஸ் ஆகுங்க. அது பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கெலாம் நீங்கள் ஆர்டர் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல விலையை கொடுத்து வாங்கிக்குவாங்கங்க. மொத்தமாக பேசி கடைகளுக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்க அந்த வயசானவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முருங்கை எண்ணெய் இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் யங்கேஜ் பீப்புள்ஸை விட அந்த ஏஜானவங்க பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் முருங்கைகளை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்பி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நல்லாவே கை கொடுக்குங்க. அதேமாதிரி நீங்கள் இப்போ அரவக்குறிச்சி சைடில் இருந்தால் தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது எந்த இதுவுமே கிடையாதுங்க. எல்லா தட்ப வெப்பநிலையிலையும் வளரும், அதேமாதிரி வறண்ட இடத்துலையும் வளரும். அப்படிங்கிறனால நீங்கள் உங்கள் ஏரியா, நீங்கள் எந்த ஏரியா சைடு இருந்தால் கூட சரி, நீங்கள் அந்த ஏரியாவில் கூட நீங்கள் வளர்க்கலாங்க. இப்போ உங்கள் சைடு யாருமே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. நீங்கள் புதுசாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லாருமே வந்து வாங்குவாங்க. ஒரு ஏரியாவில் நீங்கள் தான் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலுமே வந்து உங்கள்கிட்ட தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதா ரேட்டாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்கும் உங்களால் சேல்ஸ் பண்ணவும் முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தடவை இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.